ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நண்பன்.info. நண்பர்களே, நாம் இன்று ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது வலுவேற்றம் மற்றும் ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலையத்தம் பற்றி பார்ப்போம். ஒரு பொருள் அல்லது தூண்டலை நாம் கொடுக்கும்போது அதன் விளைவாக ரெஸ்பான்ஸ் வந்து திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கணும். அந்த ரெஸ்பான்ஸ் திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொருள் அல்லது ஒரு செயல் வந்து உதவிகரமாக இருந்தால் அதன் பெயர் தான் வலுவேற்றி, ரீஎன்ஃபோர்ஸர் என்று அழைக்கப்படும். உதாரணமாக, பாவ்லோவ் சோதனையில் மணி ஓசையை கேட்டு நாயினுடைய நாவில் உமிழ்நீர் சுரக்கும் போது நாய்க்கு நம்ம உணவு அளிக்கிறோம். அந்த இடத்துல உணவு வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸராக திகழுது. மணி ஓசை என்பது தூண்டலாகவும், உமிழ்நீர் சுரத்தல் துளங்களாகவும், உணவு வலுவூட்டியாகவும் செயல்படுகிறது. ஒரு தூண்டல் தோன்றியவுடன் நாம் விரும்பும் ஒரு துளங்கள் நிகழ்த்தப்பட்ட பின்னர் வலுவூட்டியை நாம் அளித்து எதிர்காலத்தில் அந்த துளங்கள் திரும்ப திரும்ப நடப்பதற்கான வாய்ப்புகளை நாம் அதிகரிக்க செய்கிறோம். இத்தகைய முறையை தான் வலுவேற்றம் செய்தல் என்று நாம் அழைக்கிறோம். இந்த வலுவூட்டிகள் இரண்டு வகைப்படுகின்றன. ஒன்று நேரிடை வலுவூட்டிகள், மற்றொன்று எதிரிடை வலுவூட்டிகள். எந்த தூண்டலை பெற ஒருவர் விரும்புகிறாரோ அந்த தூண்டலை பெற்ற பின்னர் துளங்கள் நிகழும் போது அவருக்கு பிடித்தமான வலுவூட்டிகளை நாம் கொடுக்கும்போது அது நேரிடை வலுவூட்டியாக மாறுகிறது. நம்முடைய எடுத்துக்காட்டில் நாய்க்கு உணவு மிகவும் பிடிக்கும். அந்த உணவை நாம் நாயின் விருப்பத்திற்கேற்ப கொடுப்பதால் அது நேரிடை வலுவூட்டியாக ஆகின்றது. அதுபோன்று மனிதர்களுக்கும் உணவு, நீர், தின்பண்டங்கள், பாராட்டு, புகழ்ச்சி, பணம், சமூக அங்கீகாரம் இவையெல்லாம் நேரிடை வலுவூட்டியாக ஆகின்றது. அதே போன்று ஒரு துளங்கள் நிகழும் போது மகிழ்ச்சி தராத எந்த ஒரு தூண்டலையும் ஒருவர் களைய முயற்சிக்கின்றாரோ அவற்றை நாம் எதிரிடை வலுவூட்டிகள் என்று அழைக்கின்றோம். உதாரணமாக, சமூக அங்கீகாரம் மறுப்பு அல்லது பியர் குரூப்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய கண்டனம், இதெல்லாம் வந்து எதிரிடை வலுவூட்டிகளாக ஆகின்றது. தண்டனையும் ஒரு வகையான எதிரிடை வலுவூட்டியாக இருக்கின்றது. ஆனால் அது முழுமையாக அந்த முறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிரிடை வலுவூட்டியின் முழுமையான தன்மைக்கும் தண்டனைக்கும் உள்ள வேறுபாடுகளையும் நாம் காண்போம். ஒரு துளங்கள் நகர்ந்த பின்னாடி வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய தூண்டல் தான் வந்து தண்டனை. ஆனால் எதிரிடை வலுவூட்டி என்பது தூண்டல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் தண்டனைக்கும் எதிரிடை வலுவூட்டிக்கும் உள்ள வித்தியாசம். தண்டனை வந்து துளங்கள் நடந்த பின்பு கொடுக்கப்படுவது. எதிரிடை வலுவூட்டி என்பது துளங்கள் நடப்பதற்கு முன்பாகவே நிகழக்கூடிய செயலாகும். அது மட்டும் கிடையாது, இந்த முறையில எதிரிடை வலுவூட்டியை, அதாவது ஒரு விரும்பத்தகாத செயல் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம இந்த எதிரிடை வலுவூட்டியை நாம் தூண்டலாக வழங்குகிறோம். இந்த நிலையில் இந்த தூண்டல் நீக்கப்படும் போது நாம் கூறிய அந்த விரும்பத்தகாத செயல் படிப்படியாக நிறுத்தப்படுகின்றது. ஆனால் தண்டனை வழங்கப்படுவதன் நோக்கம் நிகழ்ந்த தூண்டலை நடத்தாமல் தடுப்பதற்கான ஒரு வழி. நண்பர்களே, இதில் உங்களுக்கு சிறிய குழப்பம் ஏற்படலாம். ஆனால் அவற்றை நிதானமாகவும் மீண்டும் மீண்டும் தெளிவாக கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். தூண்டல் விலக்கப்படுவதால் துளங்களின் வலு அதிகரிக்கிறது. இது எதிரிடை வலுவூட்டி. தண்டனை அளிப்பதன் நோக்கம் குறிப்பிட்ட துளங்களை வலுவிழக்க செய்தல். மகிழ்ச்சி தராத தூண்டல் மறைவதற்கு துளங்கள் காரணமாக அமைகிறது. அதாவது, விரும்பத்தகாத ஒரு செயல் படிப்படியாக குறையும் போது அந்த இடத்தில் தூண்டல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறது. இது எதிரிடை வலுவூட்டி. அடுத்து, தூண்டல் ஏற்பட்டதன் விளைவாக தண்டனை அளிக்கப்படுகின்றது. ஒரு தீய செயலை ஒருவர் செய்கின்றார், அதற்கு நாம் தண்டனை வழங்குகின்றோம். இது தண்டனையின் கீழ் வரும். ஆனால் அந்த தீய செயலை அவர் படிப்படியாக குறைக்கும் போது அதற்கு ஏற்கனவே அவர் பெற்று வந்த தண்டனையை நாம் படிப்படியாக குறைக்கின்றோம். அப்பொழுது இது எதிரிடை வலுவூட்டியாக மாறுகிறது. இந்த நேரிடை வலுவூட்டி மூலமா எந்த உயிரிடமும் நாம் விரும்பத்தக்க துளங்களை ஏற்படுத்த முடியும். நாம் விரும்பும் நடத்தை மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். ஆனால் தண்டனை வந்து அவ்வளோ சிறப்பா செயல்படுறது கிடையாது. காரணம் என்னன்னா, தண்டனை பெறுறது அவமானமா நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதுவே பழகி போன ஒருத்தவங்களுக்கு அது எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அது மட்டும் கிடையாது, இந்த தண்டனையை அவர் பெற்றுக்கொள்றதால அந்த கெட்ட நடத்தையை வந்து தொடர்ந்து செய்ய அவங்க யோசிக்கிறதே கிடையாது. தொடர்ந்து அந்த கெட்ட நடத்தையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நண்பர்களே, அடுத்ததாக ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலை இருத்தம். அமெரிக்க உளவியலாளரான ஸ்கின்னர் எந்த ஒரு தூண்டலும் உயிரினத்தில் ஒரு குறிப்பிட்ட துளங்களை வெளிக்கொணரக்கூடிய ஆற்றலை பெற்றதில்லை என்று நம்பினார். அதாவது, அவர் சொல்றது ஒரு தூண்டல் மூலமா துளங்களை நாம் பெற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
ஆனால் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஆனால் அவர் எதை குறிப்பிட்டு சொல்கிறார் என்பதை இனி காண்போம். ஒரு உயிரி தன்னிச்சையாக பல்வேறு துலங்களை வெளிப்படுத்துகிறது. அதாவது தூண்டல் மூலமாக துலங்கள் நடைபெறல, இந்த துலங்கள் வந்து தன்னிச்சையாக நடக்குது, தானாக வெளிப்படுத்துது. ஒரு எலி எந்த காரணம் இல்லாமல் தன்னுடைய முகத்தை நாக்கால் நக்கிக் கொள்கிறது, நாய் குறைக்கிறது, விலங்குகளும் அவை விருப்பப்பட்ட செயல்களை செய்கின்றன. அந்த மாதிரி ஒரு செயலை அந்த விலங்கு செய்யும் போது அவற்றுக்கு நாம் ஏதேனும் ஒரு பாராட்டோ அல்லது உணவோ பரிசோ அளிக்கும் போது அது அந்த பழக்கமாக மாறிவிடுகின்றது. நாளடைவில் அந்த செயலை செய்யும் போது நாம் தொடர்ந்து பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த விலங்கோ உயிரினமோ மனிதர்களோ அந்த செயலை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் செயல்படு ஆக்க நிலையரத்தத்தின் அடிப்படை. இந்த செயல்படு ஆக்க நிலையரத்தத்தை துலங்கல் சார் ஆக்க நிலையரத்தம், அதாவது ஆர் டைப், ரெஸ்பான்ஸ் டைப் கண்டிஷனிங் என்று அழைப்பர். நாம் முன்பு பார்த்த பாவ்லோவின் ஆக்க நிலையரத்தம் ஸ்டிமுலஸ் டைப் கண்டிஷனிங், அதாவது தூண்டல் சார் ஆக்க நிலையரத்தம். கின்னர் வந்து துலங்கல் சார் ஆக்க நிலையரத்தமாக கருதப்படுகின்றது. இந்த நிலையிருத்தத்தில் துலங்கள் அதாவது ரெஸ்பான்ஸ் கிடைச்ச பிறகுதான் நாம் வலுவூட்டியை கொடுக்கின்றோம். பாவ்லோவ் முறையிலையும் துலங்கள் நடந்த பின்பு நாம் வலுவூட்டியை கொடுக்கின்றோம். ஆனால் அந்த துலங்கள் வந்து வலுவூட்டிக்காக நிகழ்த்தப்படவில்லை, அந்த மணியடிக்கும் நிகழ்ச்சிக்காக அந்த துலங்கள் நடக்கின்றது. இங்கு துலங்கள் நடந்த பின்பு வலுவூட்டியை நாம் கொடுக்கின்றோம். எந்த ஒரு உயிரி ஒரு குறிப்பிட்ட நடத்தையை வெளிப்படுத்துவதன் வாயிலாக பாராட்டு அல்லது பரிசை பெறுகிறதோ அந்த நடத்தையை நாம் பெறுவதற்கு இந்த முறையை பயன்படுத்துகின்றோம். ஒரு கருவியை பயன்படுத்தி இந்த நடத்தையை நாம் ஏற்படுத்துவதால் இது கருவிசார் ஆக்க நிலையத்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலையத்திற்கு உள்ள வேறு பெயர்கள் என்னென்ன என்று பார்ப்போம். ஒன்று துலங்கல் சார் ஆக்க நிலையிருத்தம், இரண்டு செயல்படு ஆக்க நிலையிருத்த கற்றல் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் என்றும் அழைக்கின்றனர். அடுத்தது ஒரு கருவியை நாம் பயன்படுத்துவதால் இது கருவிசார் ஆக்க நிலையிருத்தம் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் என்றும் அழைக்கப்படுகின்றது. நண்பர்களே, தாண்டைக் மற்றும் பாவ்லோவ் எவ்வாறு ஒரு சோதனை முறையில் தங்கள் கருத்துக்களை நிரூபித்தார்களோ அதுபோலவே ஸ்கின்னரும் ஒரு சோதனை முறையை மேற்கொண்டுள்ளார். அதன் பெயர் ஸ்கின்னர் சோதனை. ஸ்கின்னர் அறை என்ற ஒரு பெட்டியில் பசியோடு இருந்த ஒரு எலி விடப்பட்டது. ஒரு சிறிய கம்பியை அழுத்துவதன் மூலம் பெட்டியின் மேற்கூரையில் உள்ள ஒரு துவாரம் திறக்கப்பட்டு உணவு துண்டுகள் கீழே விழுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. பசியோடு இருந்த காரணத்தால் பெட்டியின் உள்ள எலி அங்கும் இங்கும் ஓடியது. இது பூனையின் எடுத்துக்காட்டுக்கு, அதாவது நாம் தாண்டை கோட்பாட்டில் கண்ட இந்த பூனை எடுத்துக்காட்டுக்கு ஏறக்குறைய நெருக்கமான ஒரு தொடர்புடைய சோதனைதான். பெட்டியில் இருந்த கம்பி எலியால் அமுக்கப்பட்டதால் கதவு திறக்கப்பட்டு எலிக்கு உணவு கிடைத்தது. ருசி கண்ட எலி திரும்ப திரும்ப கம்பியை அமுக்கி உணவு பெற்றுக்கொள்ள தொடங்கியது. இந்த இடத்தில் தாண்டைக் சோதனையில் பூனை ஒரு முறை கதவை திறக்கும், உணவை எடுத்து சாப்பிடும், அதோடு முடிந்துவிட்டது. ஆனால் இங்கு இந்த எலி திரும்ப திரும்ப அந்த நெம்புகோலை அழுத்துவதன் மூலம் அதற்கு தொடர்ந்து உணவு கிடைத்து கொண்டே இருந்தது. தாண்டைக் முறையில் பூனையின் நடத்தை தவறுகள் சிறுக சிறுக குறைந்த போது அந்த துலங்கள் தோன்றுவது நிறுத்தப்பட்டது. ஆனால் இங்கு வலுவூட்டிகளை அளிப்பதன் மூலம் துலங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த குறிப்பிட்ட துலங்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் தோன்றியது. இந்த கம்பியை அழுத்துறது மாதிரியான எளிய முறையில வச்சதால சிக்கல் இல்லாம துலங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. எனவே இந்த ஸ்கின்னர் சோதனை என்பது ஒரு எளிய முறை சோதனை. நாம் விரும்பும் துலங்களை எளிய முறைகளில் எவ்வாறு அடைவது என்று நமக்கு கற்றுத்தர இந்த சோதனை மிகவும் உதவிகரமாக உள்ளது. இந்த ஸ்கின்னர் சோதனை முறையால் ஸ்கின்னர் கோட்பாட்டால் நாம் கல்வி முறையில் கண்டடைந்த முன்னேற்றங்களை காண்போம். கற்றல் கற்பித்தலில் ஸ்கின்னரின் கோட்பாடு ஏற்படுத்திய தாக்கம் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது. ஒவ்வொரு மாணவருக்கும் மற்ற மாணவர்களோடு பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும். அவர்களின் செயல்திறன் கற்கும் திறனில் வேறுபாடு இருக்கும். ஆனால் இந்த திட்டமிட்டு கற்றல் முறை, நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய டீச்சிங் மெக்கானிசம் எல்லாமே இந்த ஸ்கின்னர் கோட்பாட்டின் விளைவாக நாம் அடைந்ததே. இதன் மூலம் நாம் டார்கெட்டட் டீச்சிங், அதாவது ஒரு குறிக்கோளை வைத்து அந்த குறிக்கோளை அடைவதற்காக கற்பிக்கும் முறையை நாம் கையாண்டு வருகிறோம். இந்த கற்பித்தல் நோக்கங்களை இறுதி செய்து அதற்கேற்ப நாம் கற்பித்தல் முறைகளை கற்பித்தல் வகைகளை நமக்கு ஏற்றால் போல் பயன்படுத்தி வருகிறோம். அதே போன்று பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டிங், நாம் பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கின்னரோட கோட்பாட்டோட விளைவு தான். அதே மாதிரி தேர்வு முறைகள், அதுவும் ஸ்கின்னர் கோட்பாட்டோட விளைவு தான். நம்ம பல நேரம் கேட்டிருக்கோம், யார் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி. அந்த முறையை தோற்றுவிக்க காரணமா இருந்தவர் இந்த ஸ்கின்னர் தான். இந்த முறையை பயன்படுத்தும் போது ஆசிரியரின் நோக்கம், கற்பிக்கும் நோக்கம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வகையறைக்குள் கொண்டு வரப்பட்டு திறம்பட அவரால்
செயல்பட முடிகின்றது. நண்பர்களே, இதோடு நாம் தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள் குறித்த விஷயங்களை கற்றறிந்து விட்டோம். இந்த மூன்று கோட்பாடுகளையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை கூட கேட்டு பயன்பெற நான் அழைக்கின்றேன். ஏனென்றால் பல கேள்விகள் இந்த கோட்பாடுகளிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. மீண்டும் நாளை வேற ஒரு பாடப்பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.